பைதுகளையும் ஹெகாயத்துகளையும் அதனுடைய பொருள்களை பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் இன்று ஐந்தாவது பைதான சல்லு பின் அப்திமாம் என்று ஆரம்பிக்கக்கூடிய அதில் விடுபட்ட கடைசி சில பைதுகளை பார்ப்போம் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் பிஹி யபீபு ஜமானு ஒஃபி ஹிமாஹுல் அமானு ஒ ஜருமி பெருமானார் சல்லாஹலாம் அவர்களை பற்றி புகழ்ந்து கூறிக்கொண்டு கொண்டு வருகிறார்கள் பெருமானார் தங்களது முன்னிலையிலே ஹாலிராகி இருக்கிறார்கள் என்பதாக பாவித்து ஹாதன் நபியுல் கதீம் இதோ எங்களது நபீ சல்லா அலுவலாம் அவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் அவர்களுக்கு மிக உயர்ந்த அந்தஸ்துகள் இருக்கிறது அவள் மக்கள்கள் மீது ரவூஃபாகவும் ம மிக கிருபையுள்ளவராகவும் அன்பாளராகவும் இருக்கிறார்கள் என்பதாக எல்லாம் கூறி வந்தார்கள் அந்த பெருமானாரின் மீது ஹபத் வந்தனால் நாம் எல்லாம் அதிர்ஷ்டசாலிகள் அதிகமான விஷயங்களை கனிமத்தாக சேர்த்து கொண்டவர்கள் சொத்தாக சேர்த்து கொண்டவர்கள் என்பதாக அவர்கள் கூறி வந்தார்கள் இப்போது இந்த பைத்திலே கூறுகின்றார்கள் பிஹி அந்த நாயகத்தை கொண்டுதான் எதீபு ஜமானோ காலம் மனம் பெறுகிறது வஃபி ஹிமாகுல் அமானோ அந்த நாயகத்தின் பாதுகாப்பில்தான் பாதுகாப்பே இருக்கின்றது அவருடைய பொறுப்பில்தான் அமானக்கூடிய பாதுகாப்பே இருக்கின்றது அவர்களுடைய அண்டை வீட்டார்கள் அவர்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரர்கள் கூட கண்ணியத்திலும் உயர்விலும் அவர்கள் கூட தாழ்ந்து போய்விட மாட்டார்கள் அவர்களுக்கு பக்கத்தில் இருப்பவர்கள் கூட உயர்ந்தவர்கள் தான் அவர்களோடு நெருக்கமாக இருக்கிறார்கள் என்பதனால் அவர்கள் கூட உயர்ந்தவர்கள்தான் என்பதாக இந்த வரியிலே கூறுகின்றார்கள் ஹெவா ஜமீல் அபாதி அல் மக்ருமாதி லஹூ ஜீல் ஹிபாதி மின்ஹான் பெருமானார் சொல்லா அலுவலாம் அவர்கள் யார் தெரியுமா எல்லா நல்ல தன்மைகளையும் தாங்கள் ஒருவரே ஒன்று சேர்த்து கொண்டார்கள் வகாயத்தில் மக்குளுமாத்தி கன்னியங்கள் ம கன்னியங்களுடைய உச்சம் எங்கு இருக்கின்றதோ அதையும் அவர்களுக்கு ஒன்றி இணைத்து கொண்டார்கள் லஹூ ஜசீலுல் ஹிபாதி அவர்களுக்கு மிக உயர்ந்த அன்பளிப்புகள் எல்லாம் அவர்களுக்கு தான் இருக்கிறது மின்ஹா ந ஐம் தவாமி ஒரு மனிதருக்கு தேவையான நிரந்தரமான அந்த நயீம் என்ற சொர்க்கம் மேலுமையானாலும் அதுவும் அந்த அன்பளிப்புகளில் உள்ளது தான் யார் பெருமானார்

பிஹி அந்த நாயகம் சோதவாசம் அவர்களை கொண்டுதான் அழகு பொலி உரிகிறது அழகே தங்களுக்கு அழகு சேர்த்தது சேர்த்து கொண்டது இதை வைத்ததுமா பெருமானாரைக் கொண்டுதான் மின்னகு தம்மல் கமாலு பூரணம் அவர்களிலிருந்து தான் பூரணம் பெறுகிறது அந்த பூரணத்திற்கே பூரணத்தை சேர்த்தவர்கள் பூரணமாக்கியவர்கள் பெருமானா சோல அவர்கள் அவர்கள்தான் அவர்களில் இருந்துதான் தான் அவர்களை கொண்டுதான் நாங்கள் ஹலால் இறைவனால் எங்களுக்கு ஆகமாக்கப்பட்டது எது ஹராம் எது ஆகமாக்கப்படாத த தவிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் எது என்பதையெல்லாம் தெரிந்து கொண்டோம் என்பதாக இந்த அடியிலே கூறுகின்றார்கள்

தெளிவான தெளிவாளர்களுடைய அஸ்வியாக்களுடைய தலைவரே வலிமார்களுடைய அல்லாஹின் நேசர்களுடைய நேர் வழிகாட்டியே எல்லா இமாம்களுக்கும் அழக அழகே நீங்கள் தான் என்பதாக பெருமானாரை மிக பணிவோடு அழைக்கின்றார்கள் அவர்களுடைய உயர்வுகளையும் அவருடைய கண்ணியத்தையும் சொல்லி அழைத்து அடுத்த வரியிலே தன்னை பற்றி கூறுகின்றார்கள் இன்னி அபை நான் மிக தாழ்வான மிக சிறிய ஒரு அடியார் மின் அசரத்ி அஸ்தீரோ எனது பாவங்களினாலே எனது மனோ இச்சைகளினாலே நான் தருமாறுகின்றேன் வமா எஹீலுன் நசீலு ஹையராமி பொறுப்புகளெல்லாம் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றரோ அவர்களோடு நாங்கள் போய் சேர்ந்து கொள்ளக்கூடிய சமயத்தில் நாங்கள் என்றும் வழிகிட மாட்டோம் நாங்கள் என்று த என்றும் தாழ்வுற மாட்டோம் என்பதாக பெருமானாருடைய அன்பையும் பொறுப்பையும் கேட்டு அவர்கள் இந்த வயத்திலே கூறுகின்றார்கள் அ அதற்கு பிறகு இறைவனிடம் துவா செய்கின்றார்கள் யார் ரப்பி அஹ் அஹசின் ஹலாசி இதேவா எங்களுடைய அகங்களை நீ தூய்மையாக்கி தந்தருள் பி ஹைரி கெசாசி நாங்கள் எவ்வளவோ தவறு செய்து கொண்டிருக்கணும் அந்த தவறுகளுக்கெல்லாம் பழிக்கு பழி வாங்குதல் என்ற முறையின் பிரகாரம் எங்களை பழிக்கு பழி வாங்கிவிடாமல் நீ எங்களை மன்னித்து தந்தருள் லம்மா யஷீபுன் நவாசிம் நஹுலி எம் ஜிஹாமி திருக்கங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து எங்களை திருக்கப்படுத்தக்கூடிய அந்த நாளிலே எங்களை முன்னெற்றி ரோமங்கள் எல்லாம் நரைத்து விடுமே அந்த திருக்கத்தை கண்ட உடனே எங்களுக்கு நிறைய வந்து விடுமாம் அந்த நாளிலே எங்களை நீ வந்து மன்னித்து விடு எங்களுக்கு பழிக்கு பழி வாங்கி விடாதே என்பதாக கூறுகின்றார்கள் அந்த துவாவுக்கு ஆதாரமாக இதை சேர்க்கிறார்கள் தெரியுமா பி நூரி முஹமது எங்கள் முகமது சோவாசமாவுடைய நூரின் ஒளியின் பொற்றினால் நீ இதை செய்தார்கள் அபில் கிதாபில் முமஜத் எல்லா கிதாபுகளுக்கும் தலைமையான கிதாபான எங்களது குரான் ஷெரீஃபுடைய வேதத்தின் பொட்டால் இதை இதை செய்து தந்தருள் இஜ் யோமல் குரூபில் அல் எலும்புகளெல்லாம் கஷ்டப்படக்கூடிய அந்த நாளிலே அந்த நரக நெருப்பிலே அந்த நரகத்தை நீ எங்களுக்கு அணைந்ததாக மிக இதமானதாக நீங்கள் எனக்கு ஆக்கிவிடு யாயல்லா என்பதாக செய்கின்றார்கள் பிமன் அதாபில் கிதாபி வமன் ஹதா அல் சவாபி யாருக்காக அந்த கிதாப் வேதம் வந்ததோ அந்த ஒருவரின் பொருட்டால் யார் எல்லோருக்கும் நேர்வழி காட்டுகின்றார்களோ அந்த ஒருவரின் பொருட்டால் ஜுத்ரி பிஷு பி ஷராபி ஹஹியா பி ஹி அந்த சூரியனெல்லாம் மிக அருகாமையில் வந்து எல்லோரும் தாகம் தாகம் என்று த தாகித்திருப்பார்களே அந்த நேரங்களில் எல்லா தாகிகளுக்கும் உயிர் கொடுக்குமே அந்த பானத்தை கொண்டு எங்களுக்கு அந்த இதமான பானத்தை கொண்டு எங்களுக்கு கொடையாக அதை தந்தருள் யா என்பதாக கேட்கிறார்கள் சல்லல் இலாஹு சலாமு அலல்லதீதா இமாமு ருசுலின் அலெஹிம் சலாமுன் வல்ல அலி அலு இமாமி அல்லாஹ் அலா அந்த நாயகம் சோலாசாமின் மீது சலவாத்தும் சலாமும் கூறுகின்றார்கள் அவர்கள்தான் தலைமைத்தனத்தை உடையவர்கள் எல்லா ரசூல்மார்கள் அவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹினின் சலாம் உண்டாகட்டும் பெருமானார் சோலாஹாம் அவருடைய முக்கியத்துவம் வாய்ந்த பெருமானார் சோலாசாம் அவருடைய குடும்பத்தார்கள் மீதும் அல்லாஹின் செலவாத்தும் சலாமும் உண்டாகட்டும் என்பதாக செலவாத்து கூறி இந்த பைத்தை முடிகின்றார்கள் அதற்கு பிறகு உண்டான ஹிக்காயத்து அதிலே சரித்திரத்தை பற்றி பேசுகின்றார்கள் அனிம்னி அமர் அலி அல்லாஹுல்லா அனுகுமா அப்துல்லா அப்துல்லாஹிம்னி அமர் அலி அல்லாஹுலா அனுகுமா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் கால அவர்கள் சொல்கிறாங்க கால ரசூல் சொல்லா சுவாஸ்லாம் பெருமானாரே சொல்லியிருக்கிறார்கள் என்று ஒரு ஹதீஃபை அறிவிக்கின்றார்கள் இன்னொல்லாக அச வஜல்ல ஹலக்க சமாவாதி அல்லாஹ் அல்லாஹலா வானங்களை ஏழு ஏழாக படைத்திருக்கின்றான் பக்தாரின் ஒழியா அதிலே உயர்வானதை தேர்ந்தெடுக்கிறான் ஃபஸ்கன் மன்ஷா மன்ஷமின் கல்கிஹி அதிலே உயர்வான வானம் எது என்பதாக அதை தேர்ந்தெடுத்து அதிலே தான் நாடிய மனிதர்களை தான் படைத்த படைப்புகளை அதிலே குடியிருக்கச் செய்கின்றான் தும்ம கலக்கல் கல்க அதற்கு பிறகு அந்த படைப்புகளை எல்லாம் யாரையெல்லாம் படைக்க வேண்டும் என்று அவர்களை எல்லாம் குடியிருக்க வைத்த அவன் பிறகு அதற்கு பிறகு படைப்பு இனங்களை படைக்கின்றான் பக்தார் அல் ஹல்கை பனி ஆதம் அந்த படைப்புகளிலேயே பனு ஆதம் மக்க ஆதமஸ்வரம் அவருடைய மக்களை தேர்ந்தெடுக்கின்றான் ப்தாரமின் பனி ஆதமல் அரப அதன் பிறகு ஆதமுடைய மக்களிலும் அரபு மக்களை தேர்ந்தெடுக்கின்றான் வக்தாரமின் அரபி முலர அந்த அரபு மக்களிலும் முலர் எனும் கூட்டத்தாரே அல்லாஹல்லா தேர்ந்தெடுக்கின்றான் வக்தாரமின் முலர குரேஷன் அந்த முலர் எனும் கூட்டத்தாரிலும் குரேஷ் வம்சத்தினரை அல்லாஹாலா தேர்ந்தெடுக்கின்றான் வக்தாரமின் குரேஷம் மனை ஹாஷிம் அந்த குரேஷ் என்ற கோத்திரத்தாரிலும் பனு ஹாஷம் ஹாஷமுடைய மக்கள் என்பதாக அவர்களுக்கு என்று தனி சிறப்புகளையும் அல்லாஹலா அவர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறான் வக்தாரனையும் இம்மனை ஹாஷம் இப்படியும் ஒவ்வொன்றாக தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்து பார்த்து பார்த்து அல்லாஹ் தலா கடைசி அந்த பனு ஹாஷிம்களிலே என்னைத் தேர்ந்தெடுக்கின்றார் அனமின் ஹியாரினாக யார் நான் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நின்றும் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் பமன் அஹப் அல் அரப ஃபபி ஹிபி அஹப்பகும் யார் அரபுகளை நேசிக்கின்றாரோ அவர் எனது காரணத்தாக காரணத்தினால்தான் என்னின் காரணத்தினால்தான் அந்த அரபிகளை நேசிக்கின்றார் பமன் அபலல் அரப ஃபபி புகலி அபுகலகும் யார் அந்த அரபுகளை அந்த அரபை கோபிக்கிறாரோ அவர் எனது காரணத்தினால்தான் அந்த அரபுகளை கோபிக்கின்றார் என்பதாக பெருமானார் சோலாஸ்லம் அவள் கூறுகின்றார்கள் அப்போது பெருமானார் சோலாஸ்லாம் அவர்களோடு எது எதுவெல்லாம் தொடர்பில் இருக்கின்றதோ பெருமானார் சோலாஹலாம் அவர்கள் அரபு குலத்திலே தோன்றினார்கள் என்பதனால் நாம் அரபியை நேசிக்க வேண்டும் என்பதாக பெருமானார் சோலாசலாம் அவள் கூறுகின்றார்கள் அப்போது பெருமான் சோலாசலாம் அவள் பிறந்தார்கள் என்பதனால் நாம் மக்காவை நேசிக்கின்றோம் அவர்கள் மறைந்திருக்கின்றார்கள் என்பதனால் மதினாவை நேசிக்கின்றோம் பெருமானார் சோலாஸ்லம் அவர்கள் அவர்களோடு எது எதுவெல்லாம் தொடர்பு இருக்கின்றதோ அவர்களுடைய இந்த மஜ்லிஸ் பெருமானாரோடு சம்பந்தப்பட்டது அவருடைய ஹுப்பை அவருடைய அன்பை சொல்லக்கூடிய மஜ்லிஸ் அதனால் இந்த மஜ்லிஸை நே நேசிக்கின்றோம் யார் இந்த மஜ்லிஸை வெறுக்கின்றாரோ அவர் பெருமானாரை வெறுத்தார் என்பதாகத்தான் இந்த ஹதீஸ்டைய பொருள்களிலிருந்து நாம் காண முடிகின்றது மேலும் சொல்கின்றார்கள் ரு ருவிய அண்ணன் நபி சல்லூஸ்லாம் மேலும் ஒரு அறிவிப்பு செய்யப்படுகின்றது பெருமானார் அல்லா வல்லாம் அவர்கள் கூறினார்கள் இன்னல்லா சஃபா மேம் உல்தி இப்ராஹிம் இஸ்மாஇல் அலிமஸ்லாம் ஹசரத் இப்ராஹிம் அலையா அவர் இஸ்மாயில் சலாம் அவர்கள் அவர்கள் இருவருடைய பிள்ளைகளிலிருந்து அல்லாஹலா தேர்ந்தெடுக்கின்றான் ஒஸ் லஃபா எம் உல் தி இஸ்மா பணிக்கின்றானா அந்த இஸ்மாயில் அலுவலாம் அவருடைய பிள்ளைகளிலும் பனு கினானா அவர்களை தே என்ற கோத்திரத்தை தலா தேர்ந்தெடுக்கின்றான் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவருடைய பிள்ளைகளிலே அல்லாஹ் அல்லா இஸ்மாயுல் அலிஸ்லாம் அவளை தேர்ந்தெடுக்கின்றான் இஸ்மாயில் அலுவலாம் அவருடைய பிள்ளைகளே பனு கினானா என்பவர்களை தேர்ந்தெடுக்கின்றான் வஸ்தஃபா எம் பனி கிரான் த குரேஷன் அந்த பனு கினானா என்ற அல்லாஹ் தலா குரேஷ் மக்களை தேர்ந்தெடுக்கின்றான் வஸ்தஃபா மின் குரேஷ் எம் ஹாஷிம் அந்த குரேஷ் கோத்திரத்தாரிலிருந்து பனு ஹாஷிம் என்ற குடும்பத்தாரே தலா தேர்ந்தெடுக்கின்றான் வஸ்தபானிம் என் பணி ஹாஷிம் என்னை அந்த பனு ஹாஷிம்களிலே என்னை தேர்ந்தெடுக்கின்றான் என்பதாக இன்னொரு ரிவாயத்து செய்யப்படுகின்றது ஒரு விய மேலும் ஒரு ரிவாய் செய்யப்படுகின்றது அன்னஹு ஹூ சலா அலுவலம் கார் பெருமானா சல்லா அலுவலாம் அவர் கூறுகின்றார்கள் இன்னாஹு ஆலா கிஸ்மைனி அல்லாஹ் தலா படைப்பினங்களை இரண்டு பங்காக பிரிக்கின்றார் ஃபேலனி ஃபே ஹரிஹிமா கிஸ்மா அந்த இரண்டு பங்குகளிலே எது சிறந்ததோ அந்த சிறந்ததிலே என்னை அல்லாஹல்லா ஆகின்றான் இதைத்தான் அல்லாஹாலா தனது திருமறையில் கூறுகின்றான் அ யமீன் மீன் வா சஹாபு ஷிமால் வலது பக்கத்தை சார்ந்தவர்கள் இடது பக்கத்தை சார்ந்தவர்கள் வலதுசாரிகள் இடதுசாரிகள் என்பதாக இரண்டு பங்காக பிரிக்கின்றான் ஃப அனமினல்ய மீன் நான் வலது சாரிகள் என்றும் உள்ளவன் வா அன ஹைரு வா சஹாபுல்ய மீன் நான் வலது சாரிகளிலேயே மிக உயர்ந்த சிறப்பிற்குரியவன் தும்ம ஜாலல் ஹிஸ்மின் அலாசா பின்பு அந்த இரண்டு பங்கை அல்லாஹால மூன்றாக பிரிக்கின்றான் ஃப ஜாலனி ஃபி ஹைரிஹா சுலுசா அந்த மூன்று பங்கிலே எது சிறந்ததோ அந்த ஒரு பங்கிலேய அல்லாஹ் தலா என்னை ஆக்குகின்றான் வதாலிகா இது அல்லாஹ்னுடைய அல்லாஹ் குரானில் சொல்லி இருக்கின்றான் அஹாபுல் மஹிமனத்தையும் மா சஹாபுல் மஹிமனா வா சஹாபுல் மஷ்ஹமத்தையும் சஹாபுல் மஷமா வஸ் சாபிய குனஸ் சாபியபோன் இதிலே அல்லாஹு தலா மூன்று பங்கினர்களை கூறுகின்றான் அ சஹாபுல் அந்த வலதுசாரிகள் இடதுசாரிகள் என்பதாக பிரித்துவிட்டு அதிலும் வலது பக்கம் உடையவர்கள் இடது பக்கம் உடையவர்கள் முந்தி செல்பவர்கள் என்பதாக வலது பக்கம் உடையவர்கள் இடது பக்கம் உடையவர்கள் முந்தி செல்பவர்கள் என்பதாக இதை மூன்றாக பிரிக்கின்றான் பெருமானார் சுஹாசன் அவள் கூறுகின்றார்கள் ஃப அன மினஸ் சாபியக்கேன் அல்லாஹ் தலா சாபியக் என்று கூறினானே முந்தியவர்கள் என்பதாக கூறினானே நான் அந்த முந்தியவர்கள் என்றும் உள்ளவன் ப அன ஹைருஸ் சாபியக்கேன் அந்த முந்தியவர்களிலேயே மிக சிறப்பிற்குரியவன் நான் தும்மை ஜெயலலா சுலாச கபாயில பின்பு அந்த மூன்றையும் அல்லாஹு தலா என்ன செய்கின்றான் பல கோத்திரங்களாக பல பிரிவுகளாக அல்லஹதலா பிரிக்கின்றான் ஃப மின் ஹைரிஹா கபீலா அதிலே சிறந்த கோத்திரம் எதுவோ அந்த கோத்திரத்தில் அல்லாஹாலா என்னையாக்கின்றான் ப தாலிக தலா இதையும் அல்லாஹாலா தனது திருமறையில் கூறுகின்றான் இன்ன அக்ரமக்கும் ஐந்து வலாபர் அல்லஹால இதை எப்படி தனது திருமறையில் கூறுகின்றான் அல்லாஹாலா உங்களை நான் அல்லாஹல்லா கூறுகின்றான் உங்களை நாங்கள் பல பிரிவுகளாகவும் பல கோத்திரங்களாகவும் பிரித்து வைத்திருக்கின்றோம் ஏன் தெரியுமா நீங்கள் ஒருவருக்கொருவர் அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும் உங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் உங்களில் சிறந்தவர் யார் அ சிறந்தவர் யார் என்றால் அல்லாஹிற்கு யார் அஞ்சி பயந்து நடக்கின்றாரோ தக்வாதாரிகளாக இருக்கின்றாரோ அவர்தான் என்பதாக அல்லாஹால இந்த திருமறைகள் கூறுகின்றான் கூறிவிட்டு பெருமான சோதா சிரமாவில் கூறுகின்றார்கள் ஆனால் அக்கா உல் தியாதம் ஆதமனி சிமாவுடைய மக்களிலேயே அல்லாஹ் மிகவும் அஞ்சி நடப்பவன் நான் அதே போன்று அவர்களிலேயே மிக சங்கைக்குரியவனும் நான் தான் என்பதாக கூறி வலா ஃபஹர் இதை பெருமைக்காக நான் கூறவில்லை ஆனால் இதுதான் உண்மை என்பதாக அவள் கூறி முடிக்கிறார்கள் அதோடு பெருமானா சோதா சிரமில் கூற கூறி நிறுத்திக் கொள்ளவில்லை அந்த பல கோத்திரத்தார்களையும் அல்லஹதலா பல வீடுகளாக பிரிக்கின்றான் அதிலே மிகச்சிறந்த வீடு எதுவோ அதை அதிலே தான் என்னை அல்லஹதலா ஆக்கின்றான் என்பதாக கூறுகின்றார்கள் கூறுகின்றார்கள் ஒரு தாலிக கவுலுகு இதை அல்லஹதாலா தனது திருமறையில் எப்படி சொல்கின்றான் இன்னமா யுரீதுல்லாஹுலி யுஹிபும் தத்ஹீரா அஹ்லுல் பைத்துகளே பெருமானனுடைய குடும்பத்தார்களே அல்லாஹல்லா உங்களை அல்லாஹலாவுடைய நாட்டம் என்ன தெரியுமா உங்களிலிருந்து எல்லா அசோசைகளையும் நீக்க வேண்டும் உங்களை பரிசுத்தவான்களாக மிக தூய்மைக்குரியவர்களாக ஆக்க வேண்டும் என்பதுதான் அல்லாஹனுடைய நோக்கம் என்பதாக இந்த திருமதி வசனத்திலே அல்லாஹல்லா கூறியதாக நமக்கு பெருமானா சோழ சாமால் தருகின்றார்கள் இதிலே பெருமானார் சோழரசம் அவருடைய குடும்பத்தார்களுடைய கண்ணியத்தையும் பெருமானார் சொல்லரசம் அவருடைய வீட்டினர்களுடைய கண்ணியத்தையும் அவளுடைய அவள் சார்ந்து இருக்கக்கூடிய அந்த குலம் கோத்திரத்துடைய கண்ணியத்தையும் அதேபோன்று பெருமானார் சொல்லரசனம் அவள் பிறந்த வீட்டின் மகிமையையும் பெருமானார் சோலாரசம் அவளை பெற்றெடுத்த பெற்றோர்களுடைய மகிமையையும் இந்த ஹதீசு ஒன்று போதும் நமக்கு தெல்ல தெளிவாக கூறுவதற்கு இன்று பெருமானாரை பெற்றெடுத்தவர்கள் காஃபிர் என்பதாகவும் அவர்களுக்கு சரியில்லாதவர்கள் என்பதாகவும் நமக்கு மத்தியிலே வகாபிகள் கூறுகின்றார்கள் அல்லவா அவர்கள் எல்லாம் இந்த ஹதீஸிற்கு என்ன பதில் சொல்லப் போகின்றார்கள் என்ற கேள்வியோடு இன்ஷா அல்லா நாளை யா முஸபா என்று ஆரம்பிக்கக்கூடிய ஆறாவது பைத்தியினுடைய பொருளை காண்போம் அஸ்ஸலாமு வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து